மந்திரமாவது நீர், வானவர்கள் மேதல் நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்தவர் உமபங்கன் திரு அளவாயாம் திருநீரே. ஓம் நம சிவாயம். அருள்மிகு மருகதம்பிகையுடனுடைய ஸ்ரீ மகாலிங்கர் சுவாமி திருவடிபாதங்களை போற்றி போற்றி. பல நூற்றாண்டு அந்த சுவாமி ஆலயம் சுவாமி வழிபாடு இல்லாமல் பஜாரில் அடைஞ்சு கிடந்தார். இந்த 400 அடி பைபாஸ் வெயிப்போக்கு எதிர் மூலியமாகவே அமைந்தது சுவாமிக்கு எதிரே. இந்த சுவாமி இந்த 400 அடி பைபாஸ் எதிரே அமைய இந்த பஜாரில் இருக்கக்கூடிய சுவாமியை கண்டு பக்தர்கள்லாம் சுவாமி இப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்தர்களும் வந்து தான் திருப்பணி உழவார் பணி செஞ்சு அவ்வளவு முடிஞ்ச தர்ம காரியங்களை கொடுத்து சுவாமி வழிபாடு இல்லாமல் இருந்த பூசகாலம் இல்லாமல் இருந்தவர். கிட்ட 12 வருஷ காலமாக ஒரு கால பூச காலத்தில் சுவாமி எழுந்தவழிக்கிறார். இந்த திருக்கோயில் சன்னிதானத்தில் எப்போதும் எழுந்தவழிக்கக்கூடிய இந்த வெயிப்போக்கு பத்திரம் மூலியமாகவே இந்த திருக்கோயில் ஆலயம் வழிபாடு உள்ளது. எந்த நேரமும் இந்த திருக்கோயிலில் வழுக்கு அணியாமல் இருக்கிறதுக்கு மூலாதாரம் இந்த வெயிப்போக்கு பத்திரம் தான். இந்த தருணத்தில் இந்த பக்தர்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிதுன்னா இந்த சுவாமிக்கு தர்ம காரியம் பண்ணவங்க அந்த குடும்பத்தை அறுத்துக்கலாம். நான் அந்த இடத்துல இந்த 20 ஆண்டு பிரார்த்தனை பண்ணுகிறேன். அந்த குடும்பம் என்றைக்குமே நல்லா இருக்கணும். இந்த சுவாமி எந்த அளவுக்கு வச்சிடனா இந்த வைபோக்கு பத்திரங்கள் தான் அவங்களோட ஒழுப்பும் அவங்களோட அன்பும் பக்தி மூலாதாரம் மூணுமே இந்த இறைவனுக்கு கொடுத்துக்கிறாங்க. மேலும் மேலும் அவங்க நல்லா இருக்கணும்னு இந்த இறைவன் கிட்ட நான் திருவடி பாதங்கள் விண்ணப்பத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த சுவாமி கிட்ட இருக்கிற சிறப்புத்தன்மைகள் 3. இந்த சுவாமி கிட்ட வந்து 3 தெய்வ நடமாட்டங்கள் உண்டு. இந்த இறைவனில் 3 அதிசயங்கள் நடக்கும். அந்த 3 சித்தர் நடமாட்டங்கள் உண்டு. அந்த அதிசயங்களை வந்து பக்தர்களே நீங்களே கண்டுக்க அந்த காட்சியை நீங்களே சுவாமி கிட்ட கேளுங்க, அவரே கொடுப்பான்னு சொல்லுவேன். அந்த பக்தர்கள் அந்த மூலியமா அந்த பலனை எடுத்துட்டு கொண்டு போயிடறாங்க. சுவாமி வரக்கூடிய கால நேரங்கள் எல்லாம் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு பூச காலம் நடக்கும். நம்ம பண்றது பூச காலம் நமக்கு மட்டும்தான் தெரியுமா தவிர, ஆனா அந்த தெய்வ நடமாட்டங்கள் 3 பேர் வந்து இந்த இறைவனை பூஜிப்பாங்க. ஒவ்வொரு ஜாமத்துக்கும் ஒவ்வொரு பூச காலம் உண்டு. அப்படி பூச காலம் நடக்கும் போது ஒரு பக்தர் வந்து என்ன கேட்டாரு, சுவாமி வர்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, நீங்க சுவாமியை நீங்க நினைச்சு அவர் கும்பிடுங்க, அவர் வர்றதுக்கு உண்டான அறிகுறின்னு கேட்டா சுவாமி திருமேனியிலிருந்து அந்த புஷ்பம் விழும். அப்போ சுவாமி இந்த இடத்துல உள்ள வந்துகிறாரு, அப்போ அதுக்கு உண்டான அறிகுறி நீ தெரிஞ்சுக்கலாம். 3 தெய்வ நடமாட்டங்கள், 3 அதிசயங்கள் உண்டு. 1, இந்த திருக்கோயிலில் எவ்வளவு நோய் அவதியால் இருந்தாலும் இந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போனாலே நோயிலிருந்து விலகிடலாம். 2, சந்தான பாகி உத்தரபாகியம் இல்லாதவங்க இந்த இறைவனை மனதளவில் பிரார்த்தனை பண்ணி போனா அவங்களுக்கு பூர்த்தி ஆகணும். வந்து 10 வருஷம் வந்தவங்க, 5 வருஷம், 7 வருஷம் வந்தவங்க குழந்தை பாக்கி இல்லாதவங்களாம் இந்த இறைவனை தரிசனம் பண்ணவங்கலாம் குழந்தை செல்வம் உண்டு. வந்து போனவங்களுக்கு எல்லாருக்குமே முதல் கொடுக்கக்கூடிய பாரிசு ஆண் செல்வம் தான் கொடுக்குறாரு. இந்த இறைவனுடைய சிறப்புத்தன்மை உண்டு. 3, தன்னுடைய விண்ணப்பம் ஒரு தொழில் ரீதியா என்ன கேட்கிறோமோ அந்த விண்ணப்பத்துல அவரு அதுக்கு உண்டான கருணாபட்சம் காட்டி அந்த கருணை செய்கிறார். 3 தெய்வ நடமாட்டங்கள்ல அவருடைய விஷயங்கள் விசேஷமானது இது ஒன்று. பலரும் பல யுகங்களை வந்து வெதந்தி சொல்றாங்க, சுழம்பில்லிங்கம் தானா உருவாகுது, அதெல்லாம் வெதந்தி. இந்த சுவாமி வழிபாடு இல்லாம இருக்கும்போது இந்த ஊர் பெரியவர் ஒருத்தர் வீரன் ஒருத்தர் இருக்கிறார் கிராமத்தவர். இந்த சுவாமிக்காக இந்த கோயில் பக்கத்துல கட்டினவர் அவர் தான். இப்ப இந்த ஊருக்கு ஊர் சார்பா இந்த கோயிலுக்கு நிர்வாகத்துக்கு அவர் தான், அந்த பெரியவர் தான் இந்த இடத்துல திட்டம் வச்சுக்கிறோம். அப்போ இந்த சுவாமிக்காக இந்த கோயில் கட்டணும், சுவாமி இதுல எடுத்து வைக்கணும்னு தான் அவர் மனசுல அந்த கோயிலை கட்டினாரு. சுவாமியே ஏன் அவருக்கு இடம் கொடுக்கல, அந்த கோயிலே இந்த சுவாமி தூக்கி அந்த இடத்துல வைக்க முடியல. கடைசியில் அந்த கோயில் கட்டி அப்படியே இருக்குது, சுவாமி உத்தரவு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அதில் விநாயகர் கோயிலை வச்சு 2018 அஷ்டபந்தம் பண்ணி கும்பாஷம் பண்ணிட்டோம். சுவாமி இருக்கிற இடத்துல தான் திருக்கோயில் கட்டி எழுந்திருக்கணும். சுவாமி தவ கோலத்தில் இருக்கிறார். சுவாமி இங்கே காட்சி விடுவது தவ கோலத்திலிருந்து காட்சி விடுகிறார். நின்ற கோலம் தவ கோலம்னு இருக்குது. இங்கே எப்போதும் சுவாமி தானத்திலே தவத்திலேயே தான் இருப்பார். அவர் வந்து இங்கே தரிசனம் பண்ணும்போது தெரியும் சுவாமி எப்போதும் அமைதியாக தானத்திலே இருக்கிற மாதிரி அந்த காட்சி கொடுப்பார். இது தவ கோலம்னு சொல்லுவோம். இப்போ இந்த சுவாமி கற்கோயில் கட்டுறதுக்காக உண்டான அமைப்பு வேலை நடந்திருக்குது. இப்போ ஊர் கிராம பெரியவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த இடத்த பின்னாடி சர்வே பண்ணிக்கிறாங்க. சர்வே பண்ண முடிஞ்ச உடனே காமன் ஒர்க் வேலை ஆரம்பிச்சு கோயில் கட்டுற வேலையை ஊருக்காரர்கள் உட்காந்து பேச போறாங்க. சுவாமி கிட்டக்கிட்ட ஒரு 3 கோடி ரூபாய் எஸ்டிமேட் சுவாமி தர்மகாரியம் பண்றதுக்காக வெயிப்போக்கு பத்திரங்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தரா ஒவ்வொன்று பண்ணித்தரணும்னு போயிடறாங்க. எல்லாம் உட்காந்து கலந்து ஊர் பெரியவர்கள்லாம் முடிவெடுக்க போறாங்க. இப்போ வேலை நடக்குது. இன்னும் 2 வருஷத்துல சுவாமி கோயில் கட்டி ஏந்திருக்கல, கற்கோயில ஏந்திருக்கல, கஜமுக வாகனத்துல. வேற ஏதாவது கேட்கணுமா? அது உண்டு அதிசயங்கள். நாளைக்கு என்ன ஒரு அதிசயம் நடக்கும்ன்றது இரவில் வந்து காலைல 4:30 to 5:30 பிரம்ம முகத்துல வந்து சொல்லுவார் சுவாமி. நாளைக்கு இந்த அந்த கோயில நம்ம கோயில அதிசயம் நடக்கும். அதுக்குண்டான அறிகுறி காட்டுவார். அது அந்த பொழுது வந்து நடந்துடும். நல்லதும் காட்டுவார்,
ஒருத்தருக்கு ஒரு தும்பு நடக்க போது அவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் எச்சரிக்கை அவங்களுக்கு மெசேஜ் சொல்லிடுவார். அவங்கள சொல்லுவேன், ஐயா நீங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்க, இன்னைக்கு எங்க வெளியே வரது போறதும் உனக்கு ஒரு தும்பு நேரிடுவேன். அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமா வர்றதுன்றதை கொஞ்சமா இருந்து தவிர்த்துங்க வருவாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. எந்த அதிசயங்கள் உண்டு, நாளைக்கு என்ன அந்த இடத்துல நடக்குன்றது சுவாமி முன்கூட்டியே தெரிவிப்பார். இந்த விஷயம் உண்டு முக்கிய சுவாமி. இப்ப இருக்கிற இடமே அவர் அதுதான், வேற எதுவுமே இடமே கிடையாது. புரியல, குன்றத்தூர்ல இருந்து தெற்கு மலையம்பாக்கம் அப்படின்னு கால வச்சு, தெற்கு மலையம்பாக்கம், தெற்கு மலையம்பாக்கம் 400 அடி பைபாஸ் சாலை அருகே ஓரத்துல இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு கணிகை யுகங்களை கழிச்சு சொல்றாங்க. 2500 வருஷம் பழமையானவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். 2500 வருஷம் பழமையானவர் சுவாமி. அது பக்தர்களுக்கே அந்த நன்மை என்னன்னு பக்தர்கிட்ட கேட்கலாம். நம்ம சொல்லோட நம்ம சொன்ன அது விளம்பரம். இப்ப கூட நேற்று வந்து வெளிநாட்டு விசா போன 300 போனாங்க அந்த பத்திரங்க வந்து குறையா சொல்லிட்டு போனாங்க. 2 வட்டி எழுதி போட்டு எங்களுக்கு விசா கடையில் ஐயானாங்க. இல்லம்மா, இந்த சுவாமி கிட்ட வந்து விண்ணப்பம் வச்சு யாரும் கேட்டவும் கிடையாதுன்னு. நேற்று அதிக நேற்று காலையில மரதம்பாண்ட போய் நான் பூஜை பண்ணிட்டு அம்பாளம் வந்து வரும்போது திடீர்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு தோழன் அந்த பத்திரம் வந்து போனாங்க. அவங்களுக்கு வேலை கட்சிதான் இல்லையான்னு தெரியலன்னு. நேற்று நான் அரக்கோணம் கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது 8 மணிக்கு போன் பண்றாங்க, ஐயா நான் கோயிலுக்கு வந்துக்கிறேன் நீங்க ஆள் இல்லையானாங்க, கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துருக்கிறமா என்னமா மெசேஜ்னு. இதுமாரி எனக்கு வெளிநாட்டுல விஷா வந்துச்சு ஐயா, அது உங்களை சொல்லிட்டு போலான்னு வந்தாட்டினா இருந்தாலும் என்னை பார்க்க முடியல. சந்தோஷமா நேற்று காலையில் தான் அம்பாளை வந்து உங்களை நினைச்சேன். இன்னைக்கு நீ நேர்லேயே வந்து அந்த அதிசயத்தை சொன்னீங்க. இது என்றைக்குமே இந்த சுவாமி என்ற விண்ணப்பம் வச்சா எப்பவுமே அது பூர்த்தியாகும், பூர்த்தியாகாது இல்லை. நல்லபடியாக போயிட்டு வரணும்னு நேற்று அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி போன் மூலியமாக சொல்லிவிட்டேன். இந்த வெய்போகு பத்தர்களுக்கு நான் இந்த நேரத்தில் தருணத்தில் பத்தர்களோட அன்போடு நான் கேட்டுக்கொள்வது என்னன்னு கேட்டினா, இந்த சுவாமி கிட்ட இங்கே இல்லைனாலும் எந்த திருக்கோயிலுக்கும் நீங்கள் சென்று ஆலயம் வழிபட்டாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 1 கிலோ 1/2 கிலோ எண்ணெய் வாங்கி கொடுத்து அந்த திருக்கோயிலில் தீபம் அணையாமல் வழிகேத்துங்க. அந்த ஐஸ்வர்யம் வந்து உங்கள் குடும்பத்தை உங்கள் சங்கதியை காப்பாற்றும், தும்பம் தீரம், வறுமை தீரம், நோயிலிருந்து தீரம், இது மூலாதாரம் 3. இந்த எண்ணெய் மட்டும் எல்லா கோயிலுக்கும் வாங்கி கொடுத்து நீங்கள் வழிகேத்துங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, சுவாமி நல்லா இருப்பார், உங்கள் சங்கதியும் நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் இந்த பக்தர்களுக்கு அடியார் பெருமைகளுக்கு உங்கள் திருவடி பதங்களை வணங்கி நான் அன்போடு கேட்டுக்கிறேன். சிவாயின் விபத்து நிறைய நடந்திருக்கு சுவாமி. எதிரில் மட்டும் எந்த விதத்திலையும் ஒரு உயிருக்கு கூட தும்ப நேர்ந்து கிடையாது. நடக்க சிம்டம்ஸ் அந்த மறுபடியும் ஏபி அவங்களை அனுப்பிச்சுடுவார். அப்படி தள்ளி ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தான் உயிர் சேதம் அதிகம். சுவாமி எதிரில் இதுவரை நடந்ததே கிடையாது. இந்த சுவாமியிட இந்த சுவாமின்னா அந்த சிம்டம் வந்துடும். நடக்க அதிகமானது கொஞ்சம் லைட்டாக நடந்துட்டு ஆக்சிடென்ட் இடிக்கிறது கொண்டது இருக்கும். ஆனால் இந்த ஒரு 1/2 கிலோமீட்டர் இந்த பக்கம் 1/2 கிலோமீட்டர் தள்ளி தான் உயிர் சேதம் அதிகம். ஆனால் சுவாமி எதில் இதுவரை நடந்தது கிடையாது, காப்பாற்றிக்கிறார். இங்கே சுவாமி கும்பிட்டு இந்த கால் டாக்ஸி கார் வந்து பைபாஸ் நின்றுருக்கு. மெக்கானிக்கு வந்துட்டு வர வரையும் சுவாமியை கும்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு அந்த பிரிட்ஜு மேலே ஏறுறாங்க. ஒரு லாரி வந்து அடிச்சு கார் சினிமாவில் வர மாதிரி பல்டி அடிச்சுனே போகுது. இவங்க ஏறுற நேரத்தில் அந்த டோர் திறக்கிறதுக்கும் சைடு வாங்கி அந்த கார் அடிக்கிறதுக்கும் சினிமாவில் வர மாதிரி கார் பண்ணுற போகுது. அவங்க அப்படியே நின்னாங்க, சுவாமி தரிசனம் பண்ணிட்டு ஓரமாக அப்படியே நின்னாங்க, அவ்வளோதான். அதனால் இந்த இறைவன் எதிரில் எப்பவுமே அந்த தும்மா நேர்ந்தது கிடையாதுயா. எந்த ஒரு பொருள் இந்த சன்னிதானத்தை அந்த தொலைஞ்சி போச்சுனாலும் அந்த பொருள் மறுபடியும் அந்த பத்திரிக்கட்டையே இந்த சுவாமி எத்துமே அவர் சேர்க்கிறார். இந்த சுவாமியுடைய சிறப்புத்தன்மை அது உண்டு.